Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Special offer la unga budget la veedu vaadagaikku venuma? Nimathi Properties, thodarbukku 766-700-8999. Madhimugam Thalaikatchi neergal enarukum en iniya vanakkangal. அதாவது அடுத்த கட்டமா அதிமுகவை யாரு கைப்பற்ற போறாங்க, நாளை மறுநாள் நடக்கக்கூடிய சட்டப்பேரவையில யார் யாருக்கு எந்தெந்த இடத்தை, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் எந்தெந்த மாதிரியான இடத்தை ஒதுக்க போறாரு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அவர்கள் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கும் பொழுது, ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் பயணத்தையே காலி பண்ற வகையில இபிஎஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை திட்டிருக்காரு. அந்த திட்டத்தினுடைய இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காண்டி அந்த அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்திலையும் ஒரு பிளானை சொல்லியிருக்காரு ரகசியமா பல எம்எல்ஏ கிட்ட. ஸோ அது என்ன மாதிரியான பிளானு, அப்படி நடந்தா ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அப்படின்றத பத்தி தான் இன்றைய மதிமுகம் தலையங்கம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அஇஅதிமுகவினுடைய விவகாரம் அப்படின்றது நாள்தோறும் பல விஷயங்களை கடந்து இன்றைய தினம் வரைக்கும் யாரு கையிலையும் அதிமுக போகாம ஒரு மூன்று அணிகளுக்கு இடையில மாட்டிக்கொண்ட ஒரு இரட்டை இலையா தான் நின்றுகிட்டு இருக்காங்க அந்த அதிமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாருமே. எந்த பக்கம் போறது, இந்த வாரம் இவருக்கு சாதகமா தீர்ப்பு வருது, அடுத்த வாரம் அவருக்கு சாதகமா தீர்ப்பு வருமோ அப்படின்ற மாதிரியான பல கோணங்கள்ல அதிமுகவினுடைய தொண்டர்கள் யோசித்தாலும் தலைவர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது அதிமுக நம்மளுக்கு தான் அப்படின்னு எடப்பாடி அண்ணன் கேட்டோம்னா அவங்க அணியில எங்களுக்கு தான் சாதகமா தீர்ப்பு வர போது, ஏடிஎம்கே எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் அணியினரும் சொல்றாங்க, சசிகலா அணியினரும் சொல்றாங்க. இந்த போட்டியில சசிகலா அவர்களினுடைய பங்கேற்பு அப்படின்றது ஓரளவுக்கு கம்மியா இருந்தாலும் கூட இபிஎஸ் ஓபிஎஸ் அணியினருக்கான மோதல் அப்படின்றது உச்சகட்டத்தை எட்ட தொடங்கிடுச்சு. ஏன்னா இறுதி விசாரணை அப்படின்றது உச்ச நீதிமன்றத்துல போய்கிட்டு இருந்தாலும் கூட தீர்ப்பு அப்படின்றது ஓரிரு வாரங்களுக்கு உள்ளாகவே தெரியக்கூடும் அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேர் அணிகளுக்கும் இல்லை மோதல் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் கடுமையான அளவில் போய்கிட்டு இருக்கு. பேட்டிகள்லையும் ஓபிஎஸ் அவர்களை வசப்படுறதும் ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை தலைமையே இருக்கட்டும் நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுக்கறதும் ஒரு சாதாரண ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களினுடைய அணியினர் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் நம்மளுக்குன்னு இடத்த ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர்கள் கிட்ட லெட்டரை கொடுத்தாங்க முதல்ல ஓபிஎஸ் தரப்பினர். அதுக்கு முன்னாடி எடப்பாடி தரப்பினர் வந்து இல்லை ஓபிஎஸ் நாங்கள் கட்சியிலேருந்து நீக்கிட்டோம், ஸோ அவர் எம்எல்ஏ கிடையாது, எங்கள் எம்எல்ஏ கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கடிதத்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பரிசீலனையில் இருக்குங்க, நான் பார்க்கலங்க அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் தரப்பினரும் இபிஎஸ் தரப்பினரும் சொல்லிட்டு இருந்தாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான தகவலும் இப்போதைக்கு நாங்கள் சொல்ல முடியாது, ஒரு ஆய்வு கூட்டத்துக்கு அப்புறமா நாங்கள் வந்து முடிவு பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சபாநாயகர் அவர்களும் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை தெரிவிச்சிருந்தாரு. ஸோ இதில் ஒரு ரகசிய தகவலாக நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கை வந்து ஒதுக்கப்படலை, அதாவது எதிர்கட்சி துணைத்தலைவர் அப்படின்ற இருக்கை அவருக்கு கிடையாதுன்னு தான் நினைக்கிறோம், எம்எல்ஏக்கள் வரிசையில் அவர் உட்கார்ந்துருப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரியான தகவல் நம்மளுக்கு ரகசியமாக கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போதான் ஒரு கேள்வி எழும்புது, ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களை ஏன் தகுதி நீக்கம் செய்யறதுக்கான வேலைகளை எடப்பாடியார் பார்க்க மாட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை. 2017 ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி 2016 மறைகிறாங்க, 2017 இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது, ஆட்சிக்கு எதிராக வாக்களித்ததுனால 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்போ கட்சி கொறடா வந்து ஆமாங்க இவங்க வந்து எங்க கட்சிக்கு எதிராக செயல்படுறாங்க, இவங்களை வந்து தகுதி நீக்கம் பண்றோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இது உயர்நீதிமன்றம் வரைக்கும் போச்சு, உச்ச நீதிமன்றத்துக்கும் இந்த வழக்கு போச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அதுல தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் யார் யாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ரொம்பவே நல்லாவே அறிஞ்சிருப்போம். இப்போதான் ஒரு கேள்வி எழும்புனது இல்லையா, அதிமுகவின் சார்பாக தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு உள்ளது ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த எப்படி இந்த ஒரு விஷயத்த செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ தீட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு திட்டம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டத்தொடருக்கு நம்ம யாருமே போக வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நாம போகக்கூடாது அப்படின்னா அதிமுகவை சார்ந்த அதிமுகவின் இரட்டை இலை சார்ந்த அந்த இரட்டை இலையில் போட்டியிட்டு ஜெயித்த எம்எல்ஏக்கள் யாரும் சட்டமன்ற சபையில பங்கேற்கக்கூடாது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல. இதை நாம ஒரு கட்சி ரீதியில ஒரு விஷயமா சொன்னோம் அப்படின்னாக்க அதிமுக காரங்க யாருமே போகக்கூடாது, அப்போ ஓபிஎஸ் அணியினர் போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. ஒருவேளை ஓபிஎஸ் அணியினர் போனால், அதாவது மனோஜ் பாண்டியன் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, வைத்திலிங்கம் ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு மூணு எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க மூணு பேரும் போகும் பட்சத்தில் அதிமுகவை சார்ந்த நாங்கள் யாருமே கூட்டத்தொடரை போகக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்குள்ள தீர்மானம் நிறைவேற்றிட்டோம். இப்போ இவங்க மூணு பேரும் வராங்க, இவங்க மூணு பேரை நாங்கள் தகுதி நீக்கம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா தான் அரசியல் ரீதியிலான விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கூட்டத்தொடரில் எங்கெங்கே இருக்கைகள் ஒதுக்க போகிறாங்க, இந்த கூட்டத்தொடரில் எந்தெந்த மாதிரியான சுவாரஸ்ய விஷயங்கள் நடக்க போகுது,
திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் பேச போறாங்க, ஓபிஎஸ் அணியினரும் தனியாகவும் இபிஎஸ் அணியினரும் தனியாகவும் பேசுவாங்களா அப்படின்றதெல்லாம் கூட்டத்தொடர் தொடங்கினதுல இருந்து நாம மெதுவாக பார்ப்போம். ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.